எதிர்பார்ப்பு. ஆனா அது வந்து வலியுறுத்துவாங்கன்றது எனக்கு தெரியாது. தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைச்சுன்னா ஸ்ரீரங்க கோயில் முன்னாடி இருக்க பெரிய சிலை அகற்றுவோம் சொல்லி இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதை பத்தி அண்ணாமலை பேசுறாங்க. இல்ல இப்போ இது வந்து இல்ல இது அதாவது ஒரு தலைவர்களுடைய புகழ் போற்றப்படணும். அதுதான் வந்து மாண்பும் மரியாதையும் கூட. தலைவர்களுடைய வந்து புகழை வந்து சிதைக்கின்ற வகையில் எந்த ஒரு கருத்தும் சரி முகம் சுளிக்கிற கருத்தாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது அவங்க யார் சொன்னாங்களோ, குறிப்பாக நீங்கள் அண்ணாமலை சொன்னாலும் சொல்கிறீங்க இல்லையா, அது அவங்களுக்கு தான் பின்னடைவு. அதனால கண்டிப்பாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது இந்த விஷயத்தை. அது முதல்ல கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச கொக்கு குடல் வத்தி செத்துதான். முதல்ல இது நடக்கிட்ட பார்க்கலாம். ஓகே, சொல்ற நிலைமையில் இல்லைங்கன்னா ஸோ அதிகாரப்பூர்வமாக பிரதமருடைய அலுவலகம் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்றோம். அண்ணா முதல்ல வந்து அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் எதற்காக அதை சொன்னோம், நாங்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை நண்பர்கள்ட்ட பெருசாக பேசலாம். ஸ்டேஜில் நம்ம ஸ்பீச்சில் பேசியிருக்கோம். குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில் 2 இடத்துல அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து நாம் தெளிவுபடுத்தியிருக்கோம். பெரியார் அவர்களை பொறுத்தவரை எத்தனையோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. சமூக அநீதிகளுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அது பெரியார் அவர்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புது பார்வையில் பார்க்குறாங்க. உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போகிறீங்க. அதில் நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஸோ எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறோம். மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம். 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்கே இருக்காது. அதே போல் சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுகிறாங்க, அப்போ பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க? பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்கே இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும். எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது. எந்த சிலைகளையும் நாங்கள் அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். பொது இடத்துல மக்கள் பார்க்குறாங்க. அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல இருக்காங்க. எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த தலைவரை முழுமையாக பிடிக்கும், இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது. இது ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்காக சொல்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி, திமுக, நிறைய தலைவர்கள், கம்யூனிஸ்டெல்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், ஒரு பெரிய ஒரு ஐடியலாக், ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன்வைக்கிறேங்கண்ணா. சரி, பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ் வெளியே வைக்கலாமா? ஸோ இவர்களுக்கு ஒரு நியாயம், இந்து கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடையாது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பலை. அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள். அது நான் சொன்னால் சில பேர் அஃபென்சிவாக கூட எடுத்துக்குவீங்க. அது நீங்கள் போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதே போல் திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் 21 அதில் பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம். பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதை அவங்க ஒத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தப்பாக பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை. பெரியார் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ, பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் 50 மீட்டர், 60 மீட்டர், 100 மீட்டருக்குள்ள அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தைரியமாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்களை யாருமே ஆனால் முடிச்சுட்டு பேசுகிறாங்க, முடிச்சுட்டு வராங்க. பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசல, பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில்லை. பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக கொடுக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கணும். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பது தான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமாக சொல்லியிருக்கோம். இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன கருத்துக்களை திரிச்சு அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் சவால் விடுறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி. இந்த அஃபெண்டிங் வேர்ட்ஸை அதே போல் ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க இந்த அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் இன்றைக்கி எதிர்கருத்துக்கள் சொல்கிறாங்களோ சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறா, ஒத்துக்குவாங்களா? இதுதான் எங்களுடைய பாயிண்ட். பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்கே வைக்கலாம். கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதை எங்களுடைய எலெக்ஷன் போல் பிளாங்காகவும் நாங்கள் வைக்கிறோம். அதை அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். கோவிலுக்கு வெளியே நாங்கள் இதை எடுக்கிறோம், நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதே போல் நாங்கள் இல்லை ஒத்துக்க மாட்டோன்னு அரசியல் கட்சிகள் சொன்னால், பெரியார் அவர்கள் உங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி சொன்ன கருத்துக்களை உங்கள் அரசியல் கட்சியினுடைய வாசலில் நீங்கள் வைக்கணும்.